விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 30/9/2024 புரட்டாசி மாதம் 14 நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடும். அப்போ எதில் கவனமாக இருக்கணும், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கோபப்படக்கூடாது. பிள்ளைங்க ஏதாவது இடக்கமடக்காக உங்களை கேட்கும், ஏன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, அதை அவங்க கேட்குறச்ச அப்படியே கோபம் பாஞ்சி வரும். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறதுல மேஷராசிக்காரங்க கில்லேடி. ஆனால் இன்றைக்கி பசங்க 7:30 கூட்டம், அதுக்கு பொறுமையாக பதில் சொல்லி சாரின்னா சாரின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து தப்பிச்சு போகிறது தான் நல்லது. இதே சமயம் சிலருக்கு பயணம் வந்தாலும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். உங்களோடே இருந்த நல்ல அமைதியாக இருந்த இரத்தபந்த உறவு ஏதாவது ஒரு குழப்பத்தை இன்றைக்கி இவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு போய் மூட் அவுட் ஆகுறது, மன அழுத்தம் ஏற்படுவது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. வெளியிடம், உத்தியோகம், தொழிலமைப்பெல்லாம் ஏற்றம் பெற்றாலும் 5 இடத்தில் சூரியனுடன் கேது இருப்பதனால் பிள்ளைகளிடம் தர்க்கம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுனத்திற்கு கன்ஃபார்ம் அனுகூலம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, பழைய கடனை செட்டில் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி, திடீர் அதிர்ஷ்டம், ரொம்ப நாளாக எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் ஒன்று பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் முறையில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். வார்த்தைகளில் கொடுத்த வாக்கை அது குடும்பத்திலேயும் தைரியமாக கொடுங்க, காப்பாற்றப்படும். வெளியிடத்தில் கொடுத்த வாக்கெல்லாம் அந்த வார்த்தைக்கு டக்கு டக்குன்னு அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. தைரியம் அனுகூலத்தை தரும். குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வெள்ளக்கூடி காட்டுறது நல்லதாக படக்கூடிய அமைப்பு. அதே போல் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிள்ளைகள் விஷயம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். கண்டிப்பாக வார்த்தைகள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் குடும்பத்திலும் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும். ஏதாவது ஒரு சந்தோஷமான பொருள் சேர்க்கை மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதலீடுகளுக்கோ ஏதாவது பழைய கடனை செட்டில் ஆகிறதுக்கோ முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் காணப்பட்டாலும் ஒரே செலவாக இருக்கும். என்னடா செலவுன்னே தெரியாது. காலையில் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் செலவு. இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே செலவு ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுறதுனே தெரியாது. எது இருந்தாலும் இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பண்ணாவது வாங்கி கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த செலவு தெரியாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்.
நம்ம கூடயே இருக்கவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை தானத்தில் வராது. யாருக்காவது ஒரு பன்னு டீ இல்லைன்னா ரெண்டு இட்லியாவது காலையில் வாங்கி கொடுத்துருங்க. ஏதாவது நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்கல்ல, ஒருத்தர் கூட இல்லாமல் வாழ முடியும், அவங்கக்கிட்ட சொல்லி செஞ்சுருங்க. விரயம் மட்டும்தான் இன்றைக்கி முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரன். துலா ராசிக்காரர்களுக்கு அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும், லாபம் சந்தோஷத்தை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளியிடத்துலையும் காப்பாற்றலாம். பண வரவுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு தரும். துணை அல்லது துணைவியார் முறுக்கினே இருப்பாங்க, அவங்களே உங்களை மனம் விட்டு பேசி ஐ எம் சாரின்னு கேட்பாங்க. அவங்க சாரின்னு கேட்குறாங்கல்ல, இந்த சமயத்தில் ஏறி உட்காந்துக்கக்கூடாது, கொஞ்சம் இறங்கிடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு உண்டான ரொம்ப நாள் ஒரு கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். உத்தியோகமே தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஃப்ரெண்டாலேயோ உறவினராலேயோ யாரால ஒருத்தரால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். படிப்பு தடை, தொழில் தடை, உத்தியோக தடையெல்லாம் ஏற்படும். பாக்கெட்டில் பார்த்து பார்த்து செலவு பண்ணியிருந்த சமயத்தில் டிப்ஸு கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரன். தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரியவர்கள், குடும்பத்தில் பெரியவங்க, வயசில் பெரியவங்க, அக்கம் பக்கத்தில் பெரியவங்களோட அவங்க ஏதாவது உங்களை பார்த்து தான் இன்றைக்கும் உங்களை பார்த்தா தான் ஏதோ சொல்ல தோணும் அவங்களுக்கு. அதுக்காக போய் கோவப்படுறது, அழுவுது, தலைகாணிக்குள்ளே முகத்தை வச்சுக்கின்னு விம்பி விம்பி அழுகுறதெல்லாம் விட்டுருணும். ஏதாவது சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு விட்டுருணும். அதே போல் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்றைக்கோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, அதை இன்னைக்கு எடுத்து கேட்பாங்க. இது என்னடான்னு நமக்கு மறந்தே போயிருக்கோம், கேட்பாங்க, கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருக்குது. சந்திராஷ்டிரம் இருக்கிறனால வண்டியில் வித்தை எல்லாம் காட்டக்கூடாது. காலையில் எழுந்தவுடனே குளித்துட்டு இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கு ஒரு விளக்கேற்றி விட்டுட்டு கண்டிப்பாக பொழுது ஆரம்பிக்கிறது நல்லதாகும். இல்லை இங்கே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அந்த சோஃபாவில் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே சோஃபா மாற்றி உட்காந்துட்டு கடைசியில் படுத்துட்டு தான் வருவீங்க. இன்றைக்கி வேலை படிப்பு எல்லாம் தடப்படக்கூடிய நாள் என்பதை மகர ராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது மகரத்துக்கு மிக மிக முக்கியம். புதிய அறிமுகத்தில் கவனம், பிள்ளைகளிடம் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை பண்ணிக்கினே இருப்பார். அது புரட்டாசி வரைக்கும் இருக்கிறதுன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி என்ன புது குழப்பம்? கணவனாக இருந்தால் மனைவியுடன் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் நல்லா பார்த்துக்கணும். அதே போல் நீங்கள் என்ன பிஸியாக இருந்தாலும் துணை அல்லது துணைவியார்கிட்ட மனமிட்டு பேசணும். அவங்க ஏதாவது சொல்லி காதில் ரத்தம் வந்தாலும் பொறுமையாக கேட்கக்கூடிய நாள். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்ற அல்வாலாம் கொடுத்தீங்கன்னா சிக்கல் சிதம்பரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. தைரியம், தன்னம்பிக்கை, பழைய கடனை பைசல் செய்வது, புது விஷயத்திற்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, டக்கு டக்குன்னு தள்ளிப்போன பிரச்சனை ஒன்று தீர்க்கக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். வியாபாரத்தில் அனுகூலம்.
அசையம் அசைய பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, வண்டி சேர்க்கை, ஆக மொத்தத்தில் ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் ஏதாவது நெகட்டிவ் ஆச்சுன்னா உங்களுடைய கோபமோ ஆதங்கமோ தான் காரணம். கிரகம் நல்லது பண்ணுறதுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லாத்துலேயும் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாம் நல்லதும் கெட்டுடும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.